வணக்கம். நான் இப்போ வந்து கோதுமையில் முறுக்கு பண்ண காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாரும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முறுக்குக்கு தேவையான பொருள்லாம் காமிக்கிறேங்க. கோதுமை, கோதுமை மாவு, கோதுமை மாவு, அப்புறம் வந்து உப்பு, மிளகாத்தூள், எள், அப்புறம் வந்து ஓமம்ல அது அந்த இது போட்டுக்கணும். அப்புறம் எண்ணெய், இது இதுக்கு தேவையானது வந்து வாழை இலை வேணும். அப்புறம் முறுக்கு பிழிகிற பாத்திரம் வேணும். முறுக்கு பிழிகிற பாத்திரம் ஃபஸ்ட்டு இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கணும். கோதுமை மாவு எடுத்துட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவி ஆவி போடணும். ஆவி கட்டி இப்போ மாவு வந்து ஆவியில் வேகுது. இப்போ 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் வெந்துடுத்து. அதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும். உள்ளேருந்து எடுத்துட்டு இதை பிரித்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணோம், உதிர்ந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணோம், உதிர்ந்துக்கணும். உடச்சி உடுத்துக்கிட்டோம்னா இந்த கையில் இப்படி பண்ணாலே வந்துடும். இது மாவு ஆக்கிடணும். இது வந்து என்ன பண்ணணும், கையில் இப்படி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா மாவை நல்லா சாஃப்ட் மாவாக வந்துடும். இப்போ ஆவியில் எடுக்கிற மாவை வந்து நான் மிக்சியில் போட்டுட்டேன். போட்டுட்டு மிக்சியில் ஒரு 2 ஸ்பூன் இப்படி பண்ணிடணும். பண்ணிட்டா மாவாயிடும், நல்ல மாவாயிடும். அப்புறம் இதை எடுத்து தட்டில் கொட்டிக்குங்க. தட்டில் கொட்டினா நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். நமக்கு தேவையான அளவு காரம், சில பேருக்கு காரம் ஜாஸ்தி வேணும். நமக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுட்டு ஓமம் போடணும். ஓமம் போடுறச்ச கையில் இப்படி பண்ணுங்க. ஓமத்து ரெண்டாக அப்படி உடையணும். அப்படி நல்லா இப்படி தூவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் எள், கொஞ்சம் போட்டால் போதும். எள், எள் இல்லைனாலும் பரவாயில்ல, எள் இல்லைன்னா சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு இப்படி பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். இப்போ பாருங்க, கோதுமை வந்து இந்த சப்பாத்தி மதத்தில் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி மாதிரி இப்படி அமுக்குனா சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம குழலில் போட்டு எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது முறுக்கு குழாவோட இது. இது வந்து ஸ்டார் மாதிரி வச்சுங்க. ஸ்டார் ரொம்ப ஈஸி. இதில் புழிஞ்சோம்னா கையே வலிக்காது. எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் முறுக்கு. இது வந்து வாழை இலையில் இந்த மாதிரி கன்ஸ் கன் மாதிரி இது இப்படி இந்த ஓரம் அப்படி ஒட்டிடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஒரு 2-3 நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய பாத்திரமாக இருந்தால் சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயை விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்சிருக்குது. இப்போ முறுக்க அதில் போடுறேன். ரொம்ப தீய வைக்காதீங்க, ப்ரௌன் கலர் ஆகிடும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். மிதமாக மீடியமில் வைங்க.
நல்லா லைட் ப்ரவுன் வந்தேனே எடுத்துருங்க டார்க் ப்ரவுன் வேண்டாம் ஒரு தீஞ்ச வாசனை வரும் ரொம்ப சீக்கிரமா ஆயிடுச்சு வருங்க நல்லா கிறிஸ்பியா வரும் நீங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்க